11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் adjoint எப்படி கண்டுபிடிக்கிறதை நம்ம பார்க்கலாம் ஸோ adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும் ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம adjoint கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ adjoint தெரிஞ்சதுனா maximum உங்களால் த்ரீ ஃபோர் எக்ஸைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சாப்டர் ல ஸோ இப்போ adjoint பார்க்கலாம் இப்போ கொடுத்துருக்கதை லெட் ஏன்னு எடுத்துக்கலாம் ஸோ லெட் போட்டுட்டு நம்மளோடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் டூ ஜீரோ மைனஸ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ நம்மளோட மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம் இப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு பெருசாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மைனர் கண்டுபிடிக்கும்போது ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஸோ இது மாதிரி நம்ம ஸ்பெட்டேஷன் பண்ணிக்கணும் மேலே மறக்காம டிரான்ஸ்போஸுங்கிறது போடணும் ஸோ ஃபைனல் ஆன்சரில் நம்ம டிரான்ஸ்போஸ் காமிக்கணும் அதுக்காக மறக்காமல் ட்ரான்ஸ்போஸ் போடணும் இப்போ ப்ளஸில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு அதே மாதிரி மேட்ரஸஸ் பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து மைனஸ் அதே மாதிரி அடுத்து த்ரீ ரோஸ் இல்லையா இதில் அதனால் அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது மாதிரி காலம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் காமிக்கும்போது இந்த பிளேஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம ஹைட் பண்ணிடணும் ஓகே அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற ரோவையும் அந்த காலமே நம்ம ஹைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒன் ஜீரோ ஒன் த்ரீங்கிறது கிடைக்கும் ஸோ ஒன் ஜீரோ ஒன் த்ரீ அதே மாதிரி இந்த இடம் ஃபில் பண்ணும்போது இந்த ஜீரோ இருக்கிற ரோவையும் காலமே நம்ம ஹைட் பண்ணிட்டோம்னா ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ கிடைக்கும் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ அதே மாதிரி இதுக்கு பண்ணும்போது இதையும் இதையும் மறைச்சிடணும் ஸோ தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலமையும் நம்ம ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமே நம்ம ஹைட் பண்ணிடுறோம் அப்புறம் நம்மளுக்கு எது கிடைக்கும்னா ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன்னுங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன்றுங்கிறத நம்ம ஃபில் பண்ணிடும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் ரோக்கும் பண்ணணும் தேர்ட் ரோக்கும் பண்ணணும் இப்போ செகண்ட் ரோக்கு பண்ணும்போது இந்த பிளேஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா ஸோ செகண்ட் என்டையர் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே நம்ம ஹைட் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணால் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் த்ரீ கிடைக்கும் ஒன்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்வர்ட் டேரக்ஷன் மல்டிபிளை பண்ணணும் ஓகே சோ அப்போ போடும் போது ஃபர்ஸ்ட் டவுன்வோர்ட் டேரக்ஷன் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு த்ரீங்கிறன்சர் கிடைக்கும் நடுவில் எப்பவுமே மைனஸ் சைன் போடணும் நெக்ஸ்ட் வந்து அப்வோர்ட் டைரக்ஷன் மல்டிப்ளை பண்ணோம் அப்வோர் டேரக்ஷன் பண்ணும்போது இந்த சமக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஜீரோ ஃபில் ஆகுது நெக்ஸ்ட் இங்கே போஸ்ட் பண்ணும் நெக்ஸ்ட் இதை டவுன்வோர்ட் டேரக்ஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஃபிஃப்டீனுங்கிற வேல்யூ கிடைக்கும் எப்பவுமே நடுவில் மைனஸ் சைன் போட்டுட்டு அப்வர்ட் டேரக்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோன்னு இந்த இடத்துல கிடைக்கும் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் இங்கே ஃப்ரெண்ட்டில் ஒரு மைனஸ் இருந்தது ஃபஸ்ட்டு டவுன்லோட் டேரக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு மைனஸ் போடுறோம் இப்போ இந்த இடத்துல அப்போ டேரெக்ஷன் பண்ணும்போது மைனஸ் ஒன்னுங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா ஸோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் கிடைக்கும் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அது என்ன ஆகிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த மாதிரி நம்ம சம் கன்னியூ பண்ணோம் அதே மாதிரி சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ தான் ஸோ மைனஸ் ஜீரோ நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு First downward direction பண்ணா 2 கிடைக்கும் அப்போ direction பண்ணா 0 கிடைக்கும் அதே மாதிரி தேர்ட் ரோ பார்க்கும்போது ஜீரோ மைனஸ் இந்த இடத்துலயும் வந்து அப்போ டைரக்ஷன் பண்ணும்போது மைனஸ் ஒன் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்மளோட வேல்யூ என்ன ஆயிடும்னா பிளஸ்ஸா மாறிடும் இது மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ பார்க்கும்போது சிம்பிஃபை பண்ண டிபெண்ட் டிபெண்டிங் டிபெண்டிங் அப்போ வந்து சைன் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும் ரெண்டுமே வேறு வேறு சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும் எப்போவுமே கிரேட்டர் நம்பர் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்க்கும்போது ஃபிஃப்டின் மட்டுந்தான் கிடைக்கும் வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் கிடைக்கும் இந்த இடத்துல ஃபைவ் இந்த இடத்துல வந்து ஒன் கிடைக்கும் வெளியே மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னுங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி வரும் இந்த இடத்துல சிக்ஸ் இந்த இடத்துல வந்து டூ கிடைக்கும் ஆனால் வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டூ போடுறோம் இந்த இடத்துல ஒன் இந்த இடத்துல ஃபைவ் கிடைச்சிருக்கும் வெளியே ஒரு மைனஸ் இருந்ததுனால மைனஸ் ஃபைவ் இந்த இடத்துல டூ இருக்கும் ஸோ மறக்காம இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா அட் ஜாயின் ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணோம் ஸோ இங்க இருக்கிற ரோவை வந்து நம்ம காலமாக எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் காலமா இந்த இடத்துல ஃபில் பண்றோம் அதே மாதிரி செகண்ட் ரோவை வந்து செகண்ட் காலமாக நம்ம ஃபில் பண்றோம் third row வந்து third column-ஆ நம்ம fill பண்றோம். சோ இதுதான் நம்ம adjoint கண்டுபிடிக்கிற வே சோ adjoint தேஞ்சதுனா maximum sums நம்மளால solve பண்ண முடியும். சோ இதுதான் நம்ம adjoint கண்டுப்படிக்கிறது